47 அதிகாரம் 10 வசனம். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் விரியப்படார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று சங்கீதக்காரன் சங்கீதம் 143 அதிகாரம் 10 வசனத்திலே அவன் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். ஆகையால் தேவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்பதை வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். பிரியமானவர்களே, பள்ளியில் தேர்வு நடக்கும்போது நமக்கு எதெல்லாம் தெரியுமோ அதையெல்லாம் தேர்வில் எழுத முடியாது. எதை ஆசிரியர் தேர்வில் கேட்டு இருக்கின்றார்களோ அதைத்தான் நாம் எழுத வேண்டும். ஏனென்றால் இந்த தேர்வு தாளை திருத்தும் போது ஆசிரியர் எதை எதிர்பார்ப்பார்கள், எதை வைத்து மதிப்பெண்கள் கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டுதான் ஒரு மாணவன் தேர்வு எழுத வேண்டும். அப்படித்தான் எனக்கு எதெல்லாம் தெரியும் என்பதை வைத்து கடவுளை நாம் தேடக்கூடாது. கடவுள் எதை எதிர்பார்க்கின்றார் என்பதை வைத்துதான் நாம் அவரை தேட வேண்டும். ஏனென்றால் அவர்தான் நம்மை ஆசீர்வதிக்க போகின்றார். என்னுடைய முயற்சி, என்னுடைய பலம், என்னுடைய தியாகம், எனக்கு தெரிந்தது, இதையெல்லாம் நாம் கடவுளிடம் கொண்டு வரக்கூடாது. தேவனுக்கு எது பிடிக்கும், அவர் எதை எதிர்பார்க்கின்றார் என்பதை புரிந்து கொண்டவன் தான் அவருடைய இருதயத்தின்படி நடக்கிறவன். தாவீது சொன்னான், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்றான். அதனால் தாவீதை பற்றி தேவன் சொல்லுகிறார், தாவீது எனக்கு பிரியமானதையெல்லாம் செய்வான் என்றார். தாவீது எதை கேட்டு ஜெபித்தாரோ அதுவே அவருக்கு வாழ்க்கையாக மாறிவிட்டது. பிறகு அதுவே அவருக்கு சாட்சியாக மாறிவிட்டது. அப்போஸ்தலர் 13:22 நாம் வாசிக்கிறோம், ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார் என்று. அப்படியமானவர்களே, தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றதையெல்லாம் செய்வான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எவ்வளவு தேவனை நாம் தேடுகிறோம் என்பதை தேவனுக்கு காட்டும்படிக்கு ஏதோ ஒன்றை முழு பலத்தோடு செய்வதல்ல, எதை தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கின்றாரோ அதை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படியானவர்களை ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ராஜா, இந்த நாளின் வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமக்கு பிரியமானதை செய்ய வார்த்தையின்படி ராஜா நீர் உமக்கு பிரியமானதை போதும், என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, நான் பிரியப்படுகிறதையே செய்ய வேண்டும் என்று அல்ல, ராஜா உம்முடைய பிரியத்தின்படி நீர் விருப்பப்படும்படி என் வாழ்க்கையில் என்னுடைய திட்டத்தை காட்டிலும் அப்பா உம்முடைய திட்டம் அது பெரிதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்பா, நீர் பெரிதானவைகளை செய்கிறவன், என்னை விட, என் எண்ணங்களை விட உம்முடைய எண்ணம் மேலானது என்றதை நான் அறிந்திருக்கிறேன் ராஜா. ஆகவே சுவாமி, நாங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையிலே நாங்கள் சந்தோஷமாய் வாழ நீர் எங்களுக்கு பாராட்டினது கிருபைக்காக இந்த நாளிலே நான் உமக்கு நன்றி சொல்லிந்துகிறேன். அப்பா, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியதானது செய்யும்படிக்கு நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் போதித்தள்ளும். அப்பா, பெரிய காரியங்களை செய்தல்லுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. சொல்லும் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் கேட்ட வார்த்தைகள் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.